தமிழகத்தில் வரும் சனிக்கிழமை 50,000 கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சென்னையில் இன்று நடமாடும் பல் மருத்துவ வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இரண்டாவது தடுப்பூசி செலுத்த 30,42,000 பேர் காத்திருப்பதாகவும் அவர்கள் இந்த முகாமினை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தை பொறுத்தவரை முதல்கட்ட தடுப்பூசி செலுத்தியவர்கள் 67% என்றும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி செலுத்தியவர்கள் 25% உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தமிழக முதலமைச்சர் அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் கடிதங்கள் வாயிலாக வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் நடமாடும் பல் மருத்துவம் சென்னை நகரில் சோதனை அடிப்படையில் ஒருவார காலம் செயல்படும் என்றும் பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து இந்த திட்டத்திற்கு கூடுதல் வாகனங்கள் வாங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவக் கல்லூரி அரசின் சார்பில் உள்ளதாகவும் விரைவில் விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டையில் இத்தகைய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் பிற மாவட்டங்களில் பல் மருத்துவக் கல்லூரி தொடங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை ஆண்டொன்றுக்கு 3,20,000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய அவர் நாள்தோறும் 1,000 பேர் புறநோயாளிகளாக வருவதாக தெரிவித்தார். அடுத்த மாதம் பள்ளிகள் தொடங்க உள்ள நிலையில் பல் மருத்துவ முகாம்களை பள்ளிகளுக்கும் நீட்டிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். முன்னதாக சென்னை பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபுவும் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தார். இந்த நிகழ்ச்சிகளில் மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம், சென்னை பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் விமலா ஆகியோரும் பங்கேற்றனர். முன்னதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் உதவித்தொகையை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மாநில அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் ஆகியோர் வழங்கினார்கள். சென்னை காஞ்சி அமைச்சூர் ஆணழக சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆணழகன் போட்டியில் வென்ற முத்துவுக்கு இருசக்கர வாகனத்தையும் அமைச்சர்கள் வழங்கினார்கள்.